நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னா, நிறையா ஜாப்ஸ் வருதுங்க, அந்த ஜாப்ஸை ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். அதிலே எப்படி அப்ளை பண்ணணும் கூட சொல்கிறோம். அதே மணிக்கு தான் டெலகிராம் சேனலோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். நிறையா வேலைவாய்ப்புகள் டெய்லி 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் ரெண்டத்தோட லிங்க்குமே கொடுத்து சப்ஸ்கிரைப். வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி உண்மையிலே நம்ம பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு வேலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தரமான வேலைகள் தாங்க. தமிழக மின்சார வாரியம் இருக்கல, ஆமாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு TNERC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. முழுக்க முழுக்க தமிழக அரசு மூலயமா தரக்கூடிய ஒரு சூப்பரான வேலையும் கூட. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இபி ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இபி ஆஃபீஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸஸ் மாதிரியான வேலைகள் அப்படின்றத தரப்படுது. ஜஸ்ட்டு வந்து 10th மட்டும் பாஸ் பண்ணால் போதும், நீங்கள் இந்த வேலைகளை வீட்டிலேருந்தே சூப்பராக அப்ளை பண்ணி இந்த வேலைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆமாம், ஓகே. இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க, இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். TNERC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு அப்ளை லிங்க் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வரும், அதில் இருந்தால் நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. வாங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த TNERC அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிக் சிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது முழுக்க முழுக்க தமிழக அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஆமா, இப்போ இங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பிளஸ் வந்து டிரைவர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. அதாவது டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்க கன்ஃபார்ம் முடிச்சிருக்கணுங்க. 10th பாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி உங்ககிட்ட ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க டிரைவர் வேலைகளுக்கு தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மணிக்கு 8th இல்லை அதே மணிக்கு 10th பாஸ் பண்ணி தமிழ் நல்ல எழுத படிக்க பேசக்கூடிய நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலைகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்றது மாதிரியாகவும், அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைல் சேஞ்ச் பண்றது அண்ட் வந்து ஃபைலை வந்து ப்ராப்பராக வைக்கிறது, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃபீஸ்க்கான ஃபுல் அலுவலக உதவியாளராக நீங்கள் வந்து இருக்க வந்து போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேலைவாய்ப்புகள். அலுவலக உதவியாளருக்கு மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,700 இருந்து அலோன்ஸ் பேசிக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 20,000 வரைக்கும் நீங்கள் ஓப்பனிங் சேலரியாக வந்து வாங்கலாம். டிரைவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,900 அப்படின்றது சேலரி, அடிஷ்னல் அலோன்ஸ் அப்படின்றது போக ஒரு 22,000 23,000 வரைக்கும் நீங்கள் சேலரி அப்படின்றது வாங்கலாம். இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு ஆஃப்லைனில் தபால் மூலயமா தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. 31/7/2024 வரைக்கும் டைம் வந்து இருக்குது. ஆமாம், இன்னும் சரியாக 22 நாட்களுக்கு மேலேயே டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மட்டும்தான் இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையும் கூட, கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஆமாம், இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம யூடியூப்ஸில் போடக்கூடிய வீடியோ, யூடியூப்ஸை தாண்டியுமே நம்ம வெப்சைட் சொல்லி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் போயிட்டு சாய் விக்ரம் அகாடமி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதை பிளேஸ் பண்ணி டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறோம். உங்கள் லொக்கேஷன்ஸ் வைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய வேலைகள், ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, பார்ட் டைமோ, ஃபீமேல்கான ஜாபோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, இந்த மாதிரியான பல கேட்டகரிஸ்லையுமே உங்களுக்கான வேலைகள் அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லுவீங்களா? ஒரு குட்டி குட்டி டெமோ வீடியோ நான் அப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எங்கே சென்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். டக்குனு அந்த டெமோ வீடியோவை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தினமும் நல்ல தரமான ஜாப்ஸ் தெரியணும்னா கூகுளில் சாய் விக்ரம் அகாடமி நீங்கள் சர்ச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல், ஃபீமேலுக்கு தனியான ஜாப், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். உள்ளே வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலைகளை கொடுத்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், லிங்க் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே என்னென்ன லோக்கல் பிரைவேட் ஜாப்ஸ் வருதோ அதையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். போய் சர்ச் அவுட் பண்ணி டெமோ வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம அதில் இருக்கிற மணிக்கு நீங்கள் பண்ணுங்க. அந்த மணிக்கு நீங்கள் அதில் உள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா வேலைகளுமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம பேக் டு வீடியோ வந்து இது வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் போஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 30 வயசும் இல்லை நீங்கள் ஏஜ் எல்லாம் சேர்த்து 35 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நேரடியாக இன்டர்வியூ தான் இருக்கும். எழுத்து தேர்வு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எந்த வித எக்ஸாம் அப்படின்றது நடக்க
நடக்கவே நடக்காது. ஒன்ல ஒன் ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான். ஆமா, சோ அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வேலைகளுக்கு ஆஃப்லைன்ல தபால் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். தபால் மூலமா விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் லிங்க்கும் கொடுக்குறேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துருங்க. அதை வந்து குறிப்பிட்ட ஒரு அட்ரஸுக்கு ஃபில் பண்ணி அனுப்பணும். அது என்ன அட்ரஸ்னா இப்ப நான் ஸ்கிரீன்ல மார்க் பண்ணிருக்கேன், ஒரு சென்னை அட்ரஸ் இருக்குதா. சோ இந்த சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 30க்குள்ள, இன்னும் 22 நாட்களுக்குள்ள அனுப்பியிருக்கணும். சோ இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுக்கான தேவையான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் வேணும்னா அப்ளை ஜாப் லிங்க்கும், இல்ல நோட்டிபிகேஷன் லிங்க் வேணும்னா நோட்டிபிகேஷன் லிங்க்கும் எடுத்துக்கலாம். சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து காமிக்கிறேன். கிளிக்கர் தெரியுதா, டச் பண்ணுங்க. லிங்க் பேஜ் வரும், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் ரெக்வயர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணீங்கன்னா இந்த மணி 19:18 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் முடிகிற இதே இடத்துல கிளிக் மீ டு கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்கமே நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் அணி ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கால் பண்ணக்கூடாதுங்க, வாட்ஸ்அப்பில் மட்டுமே வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் வந்து இருக்கு. அந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசியூம் அனுப்பிடுங்க, அண்ட் ஜிமெயில் மூலியமாகவும் வந்து ரெசியூம் வந்து அனுப்பிடுங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெசியூமை நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அச்சார் நம்பர் தான், அதனால் நீங்கள் வந்து கால்லாம் பண்ணக்கூடாது, ரெசியூம் மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மெயில் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே நீங்கள் ரெசியூம் சென்ட் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே அவங்க கேட்கல, அதை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மணி கிளிக்கர் வரதில் இதை டச் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட், உதாரணத்துக்கு நீங்கள் டிரைவர்னா டிரைவர் இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் நேம் தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் வந்து என்ன, இதில் என்ன கம்யூனிட்டி வந்து வரீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கம்யூனிட்டி வைஸ் அப்படின்ற போது இடத்துல வந்து என்னோட கம்யூனிட்டி இல்லை நீங்கள் நினைக்க வேணா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி அப்படின்றத ஸ்லாஷ் போட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸும் கொடுத்துக்கலாம். உங்கள் அட்ரஸ் லைன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அப்பாவோட பேர், உங்களோட ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து எந்த பிளேஸில் வந்து பிறந்தீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மதர் டங் லாங்குவேஜ் வந்து என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகபட்சமாக என்ன முடிச்சிருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் இப்போது வந்து ரினியூவல்லாம் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்கான ஐடி இருக்கும்ல அந்த நம்பர் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு 12-digit நம்பர், ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்ன வேலை என்ன ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பிளேஸ் அதுக்கப்புறம் டேட் இது ரெண்டை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர், ஓகேங்களா, கொடுத்துட்டீங்களா. இது கூட உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட்டு, டிகிரி முடிச்சா டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்கா அதோட ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் கிடையவே கிடையாது. திரும்ப நான் சொல்லிட்டேன், எல்லாமே ஜெராக்ஸ் வந்து எடுத்து இது கூட அட்டாச் பண்ணிடுங்க, அதாவது பின் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ பின் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு மேலே இங்கேயுமே நான் அட்ரஸ் வந்து காமிக்கிறேன், இந்த சென்னை அட்ரஸ் கிண்டி சென்னை தெரியுது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு வரக்கூடிய 31/7/2024 நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ என்ன போஸ்ட் வேணால் போட்டுக்கலாம், பட் என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் ஸ்பீட் போஸ்ட் போடுங்க, நார்மலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டுக்கு உங்கள் ஊர்லேருந்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும், ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்ரஸ், இந்த அட்ரஸை எழுதி நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அனுப்பிட்டீங்கன்னா போதும், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் பண்ணப்படும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேலைகளுக்கான ஆட்களை தேர்வு வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீடெயிலுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடோட எலக்ட்ரிக்கல் செக்ரட்டரி இருக்குல்ல அங்கேருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்றேன்னு சொல்லிட்டேன், உடனே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக.